ஹலோ மைடிய நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அன்டோல்டு ஸ்டோரி சீசன் 3 ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட் எபிசோடாக யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் வந்து ஒரு நண்பர் எப்போவுமே வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பார், கேஎல் ராகுலை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஎல் ராகுலோட வீடியோடே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அண்டு அவர் ரீசெண்டாக இப்போது செமையாக விளையாண்டுட்டு இருக்கார் இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னே நான் சொல்லுவேன். எஸ், என்ன அப்படின்னா கண்ணூர் லோகேஷ் ராகுல். எஸ், ராகுல் அப்படிங்கிறது தான் வந்து இவரோட பேர். கண்ணூர் லோகேஷ் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட பேர். எப்போ பிறந்தாரு அப்படின்னா 18 April 1992. எஸ், கேஎல் லோகேஷ் அண்ட் ராஜேஸ்வரி இவங்களோட பையனாக தான் வந்து கேஎல் ராகுல் வந்து பிறந்திருக்கிறாரு. அண்ட் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ஐடியில் ஒரு ஃபார்மர் ப்ரொஃபஸர் அண்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணவர். அவங்க அம்மா வந்து மங்களூர் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எங்கே வாழ்ந்துட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மங்களூரில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ராகுலோட அப்பா வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன், அதுவும் குறிப்பாக கவாஸ்கர் ஃபேன். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே கவாஸ்கரோட பையன் பேரை தான் தன்னோட பையனுக்கு பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கவாஸ்கரோட பையன் பேரு ரோகன் கவாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை மாத்தி வச்சுட்டாரு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்றது, பர்த் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோவா வந்து விட்டாரு. அண்ட் கே எல் ராகுலுக்கு வந்து சின்னதுல இருந்தே கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. அவரோட 10வது வயசுல அவர் கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து போறாரு. ஸோ போன 2 வருஷத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் அண்ட் மங்களூர் 2 கிளப்புக்குமே வந்து அவர் விளையாண்டிருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் லோகேஷ் ராகுல் வந்து படிச்சது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா என்ஐடி இங்கிலீஷ் மீடியம் தான் மங்களூர்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆலோயிசஸ் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல வந்து தன்னோட +1 +2 முடிச்சுட்டு தன்னோட 18வது வயசுல ஓகே ஜெயின் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கலாம். அதுக்கு வந்து எங்க போகணும் அப்படின்னா பெங்களூர் போகணும். ஸோ ஃபேமிலியே கே எல் ராகுலுக்காக வந்து மங்களூர்ல இருந்து பெங்களூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. பட் கே எல் ராகுல் என்ன பண்றாருன்னா அங்க சேர்ந்தது மட்டும் இல்லாம அவரோட கிரிக்கெட் அப்படிங்கறதையும் வந்து பெங்களூர்லயும் வந்து இது பண்றாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பெங்களூர்ல உள்ள கிளப்புக்கும் விளையாண்டிருக்காரு, மங்களூர்ல உள்ள கிளப்புக்கும் விளையாண்டிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது வந்து இதாயிருச்சு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எப்போ இருந்திருக்கு அப்படின்னா 2010-11 இந்த இடத்துல தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்குள்ள வந்து விளையாண்டிருக்காரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பராக வந்து அவர் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் அவர் நிற்கிறப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா முன்னாடி விளையாடுற பேட்ஸ்மேனோட காலெல்லாம் நல்லா கவனிக்கிறாரு, அவரோட ஃபுட் ஒர்க்கெல்லாம் நல்லா கவனிக்கிறாரு. ஸோ எப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் கிரிக்கெட் விளையாடுறப்போ அதாவது பேட் பண்ணுறப்போ அதை அப்படியே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறாரு. ஸோ அதனால அவர் சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாகவும் வந்து இருக்கிறாரு. அவர்னால மங்களூர்ல இருந்தப்போ நிறைய வாட்டி அந்த கிளப் ஜெயிச்சிருக்கு. அண்ட் பெங்களூருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த கிளப் வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்த அந்த சமயத்திலே வந்து அவருக்கான U19 வாய்ப்பு அப்படிங்கிறது இப்படி டோரை தட்டி இப்படி கூப்பிடுது. எஸ், U19 வந்து போயிட்டு விளையாடுறாரு. அந்த சீசனும் கிட்டத்தட்ட 140 ரன்களுக்கு மேல வந்து அடிச்சு அப்படி நல்லா இது பண்ணிட்டு தான் வந்து வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அப்படியே போயிட்டு இருக்கு 2010 ஆரம்பிச்சு 11-12 அப்படின்னு சொல்லிட்டு 2013 IPL அப்படிங்கிறதுக்குள்ள ஒன்று என்டர் ஆகுறாரு RCB குள்ள. ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் வந்து அந்த கர்நாடகா டீமுக்காக வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அதுவும் 2014-15 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் சம்பவம் ஒன்று பண்ணுறாரு, துலீப் டிராபி. எஸ், எல்லாருமே அந்த துலீப் டிராபி வந்து விளையாண்டுட்டு தான் வருவாங்க. ஸோ துலீப் டிராபியோட ஃபைனலில் சென்ட்ரல் ஜோன் வித் சவுத் ஜோன் வந்து மோறாங்க. ஸோ சென்ட்ரல் ஜோனுக்கு தான் இவர் வந்து விளையாடுறாரு. ஸோ சவுத் ஜோனோட பேட்டிங் வந்து பண்ணுறப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 185 ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 130 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து அதிகமாக அடிச்சு அந்த இதோட வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து வாங்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த பையன் நல்லா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஆஸ்திரேலியா டூருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதையும் பற்றி நம்ம இன்டர்நேஷனல் இதில் பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டூர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் 777 அடித்த ஒரு பையன் அப்படிங்கிற பெருமை வந்து அவர் வாங்குறாரு. 337 அகைன்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ செம்மையான ஒரு மேட்ச் அண்ட் செம்மையான ஒரு நாக்கு அப்படியே உத்தரப்பிரதேசத்தை முடிச்சு விடுறாங்கள. ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற பையன் அவரோட பார்வை அதாவது அவர் மேலே விழுகிற பார்வை அப்படிங்கிறது வேற லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு. எஸ், கேஎல் ராகுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஆஸ்திரேலியா டூர் ஆல்ரெடி விளையாண்டிருக்காரு அப்படின்னு நோட்டபுளாகவே வந்து இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ள ரஞ்சி டிராஃபி அதாவது 2014-15 ரஞ்சி டிராஃபி தமிழ்நாடு கூட ஃபைனலில் வந்து அவர் களம் இறங்குறாரு. ஸோ அவர் எப்படியாவது விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடும் வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டு பவுலர்ஸை போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு எடுக்கிறாரு கேஎல் ராகுல். கிட்டத்தட்ட அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே ரன் அடிக்கிறாரு. அண்ட் அந்த ஒரு சீசனில் 11 மேட்சஸ் வந்து மொத்தமாக நடந்திருக்கு, அதில் 9 மேட்சஸ் வந்து அவர் விளையாண்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து 93 கிட்ட வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்த இந்தியன் ஸ்குவாட் வந்து திருப்பி அவருக்கு வந்து கால் பண்ணாமலாம் இருப்பாங்க. ஸோ இதுக்கிடையிலே நான் சொல்லேன் பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா கூட ஒரு டூர் ஒன்று போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா 2014 வந்து நடந்துச்சு. எஸ், ஆஸ்திரேலியா கூட
பாக்ஸிங் பாக்ஸிங் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ரோகேஷ் ராகுலோட பேர் வந்து இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜூரி அப்படிங்கிறதுனால லோகேஷ் ராகுலோட பேர் வந்து அங்கே உள்ள இருக்கு. ஸோ தோனி அவர் தான் வந்து கேப்பை கொடுத்து அவரை உள்ளே கொண்டு வர்றாரு. ஏன்னா தோனி தான் அந்த சமயத்தில் வந்து கேப்டனாக இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை சிக்ஸ்த் டவுனில் வந்து இறக்குறாங்க. ஸோ மூணு ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில வந்துட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவரை தேர்ட் டவுன் இறக்குறாங்க. ஸோ அதில் ஒரு ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில வந்துட்டார். ஸோ உடனே தோனி வந்து யோசிக்கிறாரு, ஓகே இவனை என்ன பண்ணலாம், உட்கார வைக்கலாமா இல்லை விளையாட விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி விஜயோட ஓப்பனிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட்டில் முரளி விஜய் கூட ஓப்பனிங் இறக்கி விடுறாரு. ஸோ அந்த மேட்சே 110 ரன் வந்து அடிக்கிறாரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு செஞ்சுரியை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு அவரோட செகண்ட் டெஸ்ட்லேயே. ஸோ அப்போயே வந்து ஓகே ஏதோ வந்து தயாராகிட்டாப்ல பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ லோகேஷ் ராகுல் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ட்ரிபிள் செஞ்சுரிலாம் அடித்தது. ஸோ பயங்கரமான ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து வந்துருச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பங்களாதேஷ் கூட ஒரு டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு 15 மேன் ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுலோட பேர் இருக்குது. இது எப்போ அப்படின்னா 2015ல. பட் கே எல் ராகுல் அந்த இதுக்கு விளையாட போகல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு டெங்கு ஃபீவர் வந்து அவரால் விளையாட முடியாமல் ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட ஒரு டூர். ஸோ அதில் வந்து கே எல் ராகுலோட பேர் வந்து இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னா, முரளி விஜய் இன்ஜூர்டு அப்படிங்கிறதுனால கே எல் ராகுலை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதுலேயும் போய் விளையாண்ட மேட்சே வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதே இதில் விருத்திமன் சாகா இருக்கார்ல, அவர் தான் வந்து கீப்பராக இருந்தார். அந்த சமயத்தில் தோனி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ஏன்னா 2014லேயே தோனி ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டார் டெஸ்ட்டில். ஸோ 2015ல் இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விருத்திமன் சாகா திடீர்னு ஒரு இன்ஜூர் ஆகுறாங்க அப்படிப்போ கிளவுஸ் மாட்டிட்டு ஒரு பையன் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு உள்ள வர்றான். அவன் தான் கே எல் ராகுல். எஸ் அங்கேயும் வந்து கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங் வந்து செமையா பண்றாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அப்படியே கட் பண்ணா திருப்பி ஜிம்பாபே கூட ஒரு ஓடிஐ டூர் ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க. முதல் முதலா ஓடிஐ டூர்ல அவரோட பேர் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தன்னோட இதை வந்து எப்படியாவது காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ன பண்றாரு அப்படின்னா பிராக்டிஸ் பண்றாரு. ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு ஜிம்பாபே கூட ஃபர்ஸ்ட் ஓடிஐலே செஞ்சுரி அடிக்கிறாரு. எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் இதுலேயே செஞ்சுரி அடிக்கிறாருங்க அவரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ வந்து செஞ்சுரி அடிச்சவர். ஸோ அதே சீரீஸில் வந்து அடுத்து T20 விளையாடுறதா இருந்தது ஜிம்பாபே கூட. அதில் ஃபர்ஸ்ட் கே எல் ராகுல் பேர் இல்லை. பட் இங்கே அவர் ஆன ஆட்டத்துக்கு ஓகே அவருக்கு T20லையும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு T20 ஸ்குவாட்லையும் வந்து அவரோட பேர் வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 2016ல் 4 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. எஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம வந்து போகிறோம். முதல் முதல்ல கே எல் ராகுல் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து விளையாட போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆப்போசிட்டாக டெபியூட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா. அதுலையும் வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு. செஞ்சுரி மட்டும் இல்லாமல் 158 வந்து அடிக்கிறாரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் அவ்வளோ ஸ்கோர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்குள்ள வந்து ஒரு பேச்சு வந்து வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக யூஎஸ்ஏ கூட வந்து ஒரு T20. ஸோ அதில் 46 பால் 100 அடிக்கிறாரு. அண்ட் இந்த வேர்ல்டுலேயே வந்து ரெண்டாவது அதிகமான இதில், அதாவது கம்மியான பாலில் செஞ்சுரி அடித்தவர் கே எல் ராகுல் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து அந்த ஒரு பேர் வந்து அவருக்கு வந்துருது. ஓப்பனராக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடித்த ஒரு வேர்ல்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து கே எல் ராகுல்கிட்ட தான் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அகமது சையர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பிளேயர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா 76 இன்னிங்ஸில் தான் வந்து 3 ஃபார்மேட்லேயும் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். பட் கே எல் ராகுல் 20 ஃபார்மேட் போகிறப்பே வந்து 3 இதுலேயுமே வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவருக்கு வந்துருச்சு. அண்ட் நம்பர் 4ல இறங்கி T20ல செஞ்சுரி அடித்த பிளேயர் அப்படிங்கிறதும் வந்து இவர்கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் T20ல எல்லாமே கிட் அவுட் ஆன பிளேயர் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. அண்ட் 11th January 2019 என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டிவி ஷோ காஃபி வித் கரண் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கரண் ஜோகர் நடத்துகிற ஒரு ஷோ. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுல் ரெண்டு பேருமே போயிட்டு ஒரு ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் பெண்களை பற்றி கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. எஸ் அதுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் நக்கலா அண்ட் ஒரு பெண்களை கொஞ்சம் அவமதிக்கிற மாதிரி வந்து பதில்கள் வந்து சொன்னார். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரி எங்கள் அம்மா வந்து என்னோட பர்ஸை எடுத்து பார்ப்பாங்க, அதில் காண்டம் இருக்கும், ஸோ நான் செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சில விஷயங்கள் சொன்னார். பட் கே எல் ராகுல் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் பேசலை. கொஞ்சம் அவர் வந்து ஏதாவது கேட்குறப்ப ஏதாவது பெண்களை எப்படி இது பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பொண்ணுங்களோட மனநிலை எப்படி இருக்கோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். பட் ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் இதாக பேச
பேசினதுனால ஹார்திக் பாண்டியா அண்ட் கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே அப்ப இருந்த ஆஸ்திரேலியா டூர்ல இருந்து வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, 3 மாசம் பேண்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கேஎல் ராகுல் மட்டும் அவர் எதுவும் பேசல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 24 ஜனவரி அதாவது ஒரு 10 நாள் 12 நாள் கழிச்சு அவரை வந்து இந்தியா ஏ டூர்ல வந்து விளையாட விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2019 அதுல அவரோட பேர் இருந்தது. ஸோ வேர்ல்டு கப்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்து பூர்த்தி பண்ணாரு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து அவருக்கு வந்து இருக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தேன் 2013 அவர் வந்து ஐபிஎல் குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட ஐபிஎல் கிராஃபை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2013 ஆர்சிபி வந்து இவர் எடுத்தாங்க. 2014 எஸ்ஆர்ஹெச் 1 கோடி கொடுத்து இவர் வந்து திருப்பி எடுத்தாங்க. 2015 அங்கே தான் இருந்தார். ஸோ 2016 அகைன் ஆர்சிபி வந்து அவர் வந்து உள்ள இழுத்தாங்க. ஸோ அப்பையில வந்து அவர் நல்லா விளையாண்டாரு. அதுக்கு அடுத்தபடியா என்ன நடந்தது அப்படின்னா 2017 அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜூரி, அதனால அந்த வருஷம் விளையாடவே இல்லை. 2018 11 கோடி கொடுத்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து அவரை எடுத்தாங்க. அண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து அடிச்சாரு. ஏன்னா சுனில் நாராயணோட ரெக்கார்டு வந்து முடிச்சாரு. அண்ட் 2019 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா செஞ்சுரி கூட அடிச்சிருந்தாரு. எஸ் 3 வாட்டி 90+ தாண்டியும் செஞ்சுரி அடிக்க முடியாம இருந்தது. பட் 2019 அதை அடிச்சு அந்த ஒரு ரெக்கார்டும் வந்து வச்சுட்டாரு. அண்ட் இதை தாண்டி இந்த வருஷம் வந்து கேஎல் ராகுல் கேப்டனா களமிறங்க போகிறாரு. ஸோ அவர் கேப்டனா களமிறங்க போகிறாரோ அந்த ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, இந்தியன் டீம்ல பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு. ஓப்பனிங் இறங்குறீங்களா அடிப்பாரு, செகண்ட் டவுன் இறக்கி விடுறீங்களா அடிப்பாரு, தேர்ட் டவுன் இறக்கி விடுறீங்களா அடிப்பாரு, பினிஷிங் பண்ணணுமா பண்ணுவாரு, விக்கெட் கீப்பர் பண்ணுமா பண்ணுவாரு, கேப்டன்சி பண்ணுமா பண்ணுவாரு. ஏன் நியூசிலாந்து போறதுக்கு வந்து ஃபிளைட் இல்ல, ஃபிளைட் ஓட்ட ஆள் வேணுமா அதையும் அவர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. கேஎல் ராகுல் பத்தி நிறைய மீன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் ரிஷப் பண்டோட வாழ்க்கையை முடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட வயசுக்கு வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காரு. அண்ட் இது விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்ல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா டீமை வந்து அவர் தான் வழி நடத்த போறாரு. நான் கூட ஸ்டே செய்யற மனசுல வச்சிருந்தேன், பட் நான் ஒருத்தர் இருக்கண்டா இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் வந்து இன்னமும் இது பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் கேஎல் ராகுல்கிட்ட என்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் என்ன பிடிக்கும் அப்படின்னா அவரோட கிளாஸியான பேட்டிங் தான். எஸ் அவர் லெக் சைட் ஆடுற எல்லா ஷாட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சம சூப்பரா வந்து ஆடுவாரு. அதே மாதிரி ஆஃப் சைடு ஹிட் பண்றது பயங்கரமா பண்ணுவாரு. பட் லெக் சைடு வந்து அவரோட ஃபேவரட் ஷாட்லாம் நிறைய இருக்கு. அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி 360 விளையாடுவாரு அது மாதிரி கேஎல் ராகுலும் வந்து நல்லா உடம்பு வளைச்சு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் பிசிக் வைஸாவும் வந்து அவர் பயங்கரமா இருக்காரு. அண்ட் ரீசெண்டா ரகுல் பிரீத் சிங்கும் அவங்களும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல. பட் இவங்களோட போட்டோக்கு அவங்க லைக் பண்றது அந்த கமெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்ததுனால அந்த ஒரு விஷயம் வந்து வெளியில வந்தது. அண்ட் நிறைய அவங்களும் வந்து கேஎல் ராகுலோட இருக்கிற ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க டிவியில வேர்ல்டு கப் பாக்குறப்போ. ஸோ அதெல்லாம் வந்து என்ன உண்மையா பொய்யாங்கிறதுலாம் வந்து தெரியல. பட் இதுதான் கேஎல் ராகுலோட ஒரு டீடைல்டு அன்டோல்டு ஸ்டோரி. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு டீடைல்டான ஒரு வீடியோ போடுறதுனால அங்கங்க கொஞ்சம் தயங்கி பேசியிருக்கலாம். அண்ட் போக போக அதுவும் சரியாகும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. ஸோ கேஎல் ராகுல் பத்தி நம்ம இப்ப பேசிட்டோம். அண்ட் நம்ம தமிழ் சினிமாவோட பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அவரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவருக்காக ஸ்பெஷலா ஒரு டீடைல்டு வீடியோ ஒன்று எங்க சார்பா வந்து கொடுத்துருக்கோம். அந்த ட்ரிபியூட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னு வச்சுக்கனா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கார்டுலையும் வைக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து வேற யாரோட அன்டோல்டு ஸ்டோரியாவது போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். Until then, bye from this is VJ Money. I'm a trooper and my temper's getting out of control. I'm a trooper and my temper's getting out of control. I'm a trooper and my temper's getting out of control. Cocky sutter, peace out. Smash that.